லைஃப் இஸ் அ கிஃப்ட்டுங்க. இந்த வாழ்க்கை இருக்க பாருங்க, நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு, நிஜமாவே பரிசு தாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, அந்த பரிசை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு தெரியாமல் நாம் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்கிறோம். நாம் வந்து எப்பவுமே ப்ரெசன்ஸில் வாழாமல் ஒன்று பாஸ்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம், இல்லை ஃப்யூச்சரில் வாழ்ந்துட்டுருக்குறோம். என்னன்னு புரியலையா? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் குளிச்சு குளிக்கும்போது நீங்கள் போட்டு தினமும் யூஸ் பண்ணுற சோப்போட ஸ்மெல்லை வந்து முகர்ந்து பார்த்து, ஆஹா அருமையான வாசனை அப்படின்னு ரசித்து குளிச்சிங்க? உங்கள் உடம்பு மேலே விழற தண்ணியை அந்த சிலிர்ப்போட எத்தனை பேர் ரசிச்சிங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இருந்திருக்காது. ஒன்று, நேற்று நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தை பற்றி நினச்சி மனசு வருத்தப்பட்டிருந்திருப்போம், இல்லை இன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி யோசிச்சிருப்போம். நான் வந்து ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ண வேண்டான்னு சொல்லலை, நேற்று நடந்த விஷயத்தை மறந்துருங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனால் நேற்றுலேயே வாழ்ந்துட்டுருக்காதீங்க. அந்த கசப்பான சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு, நேற்று, இட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், கான், திரும்ப அதை நம்ம ரீவைண்ட் பண்ண முடியாது. ஃப்யூச்சர் என்ன தெரியாது, அதனால் ஃப்யூச்சரில் ஓரளவுக்கு தான் பிளான் பண்ண முடியும். 2018 இருந்துக்கிட்டு 2020 வரைக்கும் பிளான் பண்ணலாம், 2025 வரைக்கும் பிளான் பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லலாம், என்ன மேடம் பிளான் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க, நான் என் வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் செங்கல் மாதிரி செதுக்கிட்டு இருக்கிறேன் தெரியுமா, நான் தான் என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாளி, ஐ ஹவ் ஸ்கல்ப்டட் மை ஓன் லைஃப். இந்த லெவலுக்கு நான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய பிளானிங் தான், பர்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் உங்கள் பிளானை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வழி நடத்திட்டு போகிறது மேலே இருக்கிறவன். அது அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லைன்னா எந்த பிளானிங்கும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த ப்ரெசன்ஸை ரசிங்க, ருசிங்க, அனுபவிங்க. டோன்ட் டேக் எவ்ரி திங் ஃபார் கிராண்டட். வாழ்க்கை வாழ்வதற்கே பர்பஸ் ஆஃப் லைஃப், கிஃப்ட் ஆஃப் லைஃப் என்னது அப்படின்னு கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. பரபரப்பரப்பரப்பரப்பரப்பரன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓடம் ஓட்டம் 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 நான் நிறைய பார்த்துட்டேன். அவர்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் எத்தனையோ பேர் சிக்னலில் டிராஃபிக் லைட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறது இட் ஹஸ் பிகம் ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. டிராஃபிக் லைட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்க வந்து முட்டாள்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டாங்க இப்போ இருக்கிற தலைமுறையினர். பைக்கில் வந்து அவங்களால நிற்க முடியல, அங்கே வந்து 10 செகண்ட் 8 செகண்ட் காட்டும் போது இங்கே சர்ன்னு குறைஞ்சது ஒரு சிக்னல்லையும் ஒரு 7-8 பைக் பறந்துடுது. காரங்க சர்ன்னு கிளம்பிடுறாங்க. வெயிட் பண்ணுறவங்கள வந்து போங்கடா மூட்டா பசங்களா நாங்கள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குறீங்க. ஸோ தப்பு இஸ் பிகமிங் ரைட் டுடே. வேல்யூஸே இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். முன்னுதாரணமாக வாழ வேண்டிய ஒரு சமூகம் கலாச்சாரத்திலையும் பண்பாட்டிலையும் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருந்த தமிழன் இப்போ எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதே தெரியல. நம்ம வீட்லேயும் சரி, நம்ம சமூகத்திலையும் சரி, நம்மளால் வந்து வேல்யூஸோடு சேர்ந்து வாழ முடியல. எவ்வளோ விஷயங்கள் வேல்யூஸ் பின்னாடி ஒளிஞ்சிருக்கு, தமிழன் வேல்யூஸே இல்லாமல் ஒளிஞ்சிட்ருக்கிறான் சமுதாயத்திலிருந்து. ஒரு காலத்தில் உலகம் பூரா தமிழன் இந்தியன் அப்படின்னா ஒரு மரியாதை இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. இப்போது அது இருக்கா அப்படிங்கிறது உள்ளூர்லேயே உட்கார்ந்து ஐரோப்பாவோட பொருளாதாரத்தையும் அமெரிக்காவோட விஞ்ஞானத்தையும் பற்றி பேசிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியாது. உலகம் பூரா பயணம் பண்ணுற இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நல்லாவே தெரியும். இப்போது உலக மக்களுடைய பார்வையில் தமிழனையும் இந்தியனையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக நம்மளுடைய மதிப்பு உலக அளவில் குறைஞ்சு தான் போயிருக்கு, இறங்கி தான் போயிருக்கு. தயவு செஞ்சு நம்மக்கிட்ட இருக்கிற மகோன்னதமான விஷயங்களை பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. Live in the presence. Don't forget your life's purpose. உங்கள் மனைவியை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல பொண்ணே கிடைக்காம, இல்லை கிடைச்ச மனைவியோட சேர்ந்து வாழ முடியாமல் அவஸ்தப்படுற ஒரு ஆண்மகனை நினச்சி பாருங்கள்.
உங்கள் கணவரை பற்றி பொறுப்பில்லாத மனுஷன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைம்பெண்ணுடைய நிலைமையை நினச்சி பாருங்கள். பிள்ளைகளை பற்றி அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி தவமாக தவம் இருக்கிற பெற்றோர்களை நினச்சி பாருங்கள். உங்களுடைய ஆஃபீஸ்க்கு தினமும் இந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிட்டு போக வேண்டியிருக்கேன்னு அழுத்துக்கிறவரா நீங்கள்? அந்த கார் கூட இல்லாமல் பஸ்லேயும் ரயில்லையும் கூட்ட நெரிசலில் வேர்வேல ஆஃபீஸ் போய் சேர்றதுக்கு முன்னாடியே கிழிஞ்ச பேப்பரா நசுங்கி போன பேப்பரா ஆகிறவங்கள நினச்சி பாருங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நிலைமைக்கு நினச்சி பார்த்து அந்த மகான் த மேக்கர் ஆஃப் த வேர்ல்ட் த மேக்கர் ஆஃப் அஸ் அவருக்கு நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஏக்கம் அப்படிங்கிறது இருக்காது. எந்த இடத்துல ஏக்கம் இருக்கோ அந்த இடத்துல ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏமாற்றங்கள் வர 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 வாழ்க்கை மேலே ஒரு வெறுப்பு வரும், தன் மேலே ஒரு பச்சாதாபம் வரும், செல்ஃப் பிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செல்ஃப் பிட்டி மாதிரி ஒருத்தரை சாகடிக்கிற ஒரு விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ட்ரக்ஸ் வேண்டாம், மெடிசின்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், கெட்ட பழக்கம் எதுவுமே வேண்டாங்க. இந்த சுய பச்சாதாபமே போகும், ஒருத்தரை வந்து அணு அணுவாக உங்களுக்கே தெரியாமல் அழிச்சிடும். அதனால் லிவ் இன் த ப்ரெசன்ஸ், ஒவ்வொரு நொடியையும் ரசிக்க கற்றுக்கோங்க. டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை வந்து பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுதான் டைம் டு ரிலாக்ஸ். வீட்டுக்கு போனால் கேட்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பிஸி. இல்லை போய் சேர்றதே 9 மணி 10 மணிக்கு தான், தூங்க தான் டைம் சரியாக இருக்கும்னா டிராஃபிக் ஜாமில் பாட்டு கேளுங்க. டிராஃபிக் ஜாமில் உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நிகழ்ச்சிகளை போட்டு கேளுங்க, ரசிங்க. உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்களா, கரண்ட்டு போயிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஃபேனோடு உட்காந்துருக்கீங்களா, கேண்டில் ஆன் பண்ணுங்க, கேண்டில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஷேடோ கேம் விளையாடுங்க. பண்ணுறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க. நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். உங்கள் வாழ்க்கையின் பர்பஸ் என்னன்னு புரிஞ்சு லிவ் இன் த ப்ரெசன்ஸ், நெவர் இன் த பாஸ்ட் டென்ஸ் ஆர் இன் த ஃபியூச்சர். மீண்டும் வேறு ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.